الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد المبارك وسلم عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்து நூறுடைய 22வது திருவசனத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு முன்னால் திராவத்து செய்யக்கூடிய ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கினான். சென்ற வாரமும் இந்த ஆயத்தினுடைய சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்குவதற்கு காரணமாக இருந்த காரண பின்னணிகளை குரானுடைய தஃப்ஸீருடைய உலமாக்களுடைய கருத்துக்களை மையமாக வைத்து மன்னிக்கக்கூடிய மறக்கக்கூடிய பழக்க வழக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நசீபாக்கினான். அந்த சென்ற வாரம் இந்த வகுப்பை ஆரம்பிக்கும் பொழுது நாம் சத்தியத்தினுடைய முக்கியத்துவங்களை பற்றியும் கதைக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தோம். என்றிருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக அந்த விடயத்தை இந்த நாள் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தெரியாகவே சத்தியம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது. உலமாக்கள் சத்தியம் என்று சொல்லக்கூடிய, யமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பாட ஒரு தலையங்கம் விட்டு மிக அழகான விதத்தில் சத்தியத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய மசாழ்களையும் சட்டத்திட்டங்களையும் மிகவும் அழகாக வகுத்து தந்திருக்கிறார்கள். அவைகளுடைய சட்டங்களை எல்லாம் ஃபுகஹாக்கள், ஃபிக்ஹுடைய இமாம்கள் மிக அழகாக துல்லியமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸுடைய கிதாபுகளை பொறுத்தவரையும் சத்தியத்தை பற்றி பாடங்கள், வகுப்புகள் அந்த தலையங்கத்தின் கீழ் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் அனைத்தையும் இமாம்கள் மிகவும் அழகாக தொகுத்திருக்கிறார்கள். குரானை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் பல வகையான விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். குரானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய பேச்சுக்கு சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்பட மாட்டாது. என்றிருந்தாலும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுடன் பேசும் பொழுது நாங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் ஒருவருடைய பேச்சை சும்மா நம்ப மாட்டோம், அந்த பேச்சுக்கு முன்னாலும் பின்னாலும் பல வகையான வாக்குறுதிகள் அதாவது சத்தியங்கள் செய்யப்பட்டால் அதைத்தான் நாங்கள் நம்புவோம். அப்படிப்பட்ட மக்களாகத்தான் அரபியர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு விடயத்தை சொல்லும் பொழுதும் சத்தியமற்று சொல்லுவது அல்லாஹுடைய பழக்க வழக்கமாகவும் அல்லாஹுடைய ஒரு நடைமுறை சுண்ணாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. குரானை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சத்தியங்கள் ஆச்சரியமானதாக ஒவ்வொரு பொருளும் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் சத்தியமாக அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். சூரிய ஓட்டத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். நிலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். இரவன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். காபத்துல்லாவுடைய பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அத்திப்பரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். சொல்லக்கூடிய அந்த ஜெய்தூனின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். மக்கா முக்கர்ரமாவுடைய பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். உங்களுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சத்தியம் என்று சொல்லக்கூடியது அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் பல கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் இந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது ஆணையாக, வல்லதி பஅஸனி பில் ஹக், இந்த அல்லாஹ்
இந்த உண்மையான தீனை கொண்டு என்னை அனுப்பி வைத்தாலும் அந்த இறைவனின் மீது ஆணையாக இப்படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை பிறட்டக்கூடிய உள்ளங்களை பிறட்டி ஆளக்கூடிய அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி பல வகையான கட்டங்களில் பல வகையான விதத்தில் சத்தியங்கள் செய்திருக்கிறார். சஹாபாக்களை பொறுத்தவரையில் வரப்ப முஹம்மதின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்ப மீது சத்தியமாக என்று சொல்லியும் வரப்ப இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹி ஸலாமுடைய ரப்ப மீது சத்தியமாக என்பதாகவும் பல வகையான விதத்தில் நாங்கள் சத்தியங்களை குர்ஆனிலும் சுன்னாவிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளை பொறுத்தவரையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பல வகையான கட்டங்களில் பல வகையான சத்தியங்களை பல வகையான விதத்தில் நாங்கள் மொழிந்து கொண்டோம், செய்து கொண்டும் இருக்கிறோம். இவைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, ஷரியா என்ன சொல்லுகிறது, எந்த விடயத்தில் சத்தியத்தை பாவிக்க வேண்டும், எந்த விடயத்துக்கு சத்தியம் செய்வது கூடாது என்று சொல்லக்கூடிய விடயங்களை ஒரு அளவு விளங்கிக் கொள்வது தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவும் சத்தியம் செய்தார்கள், நான் மிஸ்பஹ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த இந்த நபருக்கு நான் இவ்வளவு நாளும் உதவி செய்து கொண்டிருந்தேன், நலவு செய்து கொண்டிருந்தேன், இதற்கு பிறகு இந்த நலவை செய்ய மாட்டேன், நிறுத்திவிட்டேன் என்று சத்தியம் செய்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலா யக்தரி உலுல் ஃபளி மின்கும் வஸ்அதி, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறப்பு படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக வேண்டி நலவு செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டாம். நடந்தவைகளை மன்னித்து விடுங்கள், அதை நீங்கள் மறந்து விடுங்கள், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லி சஹாபாக்களுக்கு குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குத்து சொல்லுகிறார். அதாவது நீங்கள் சத்தியம் செய்து விட்டீங்க, இந்த நலவை நாங்கள் இதற்கு பிறகு செய்ய மாட்டோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே குத்து சொல்லுகிறான். நீங்கள் இப்படி சத்தியம் செய்யக்கூடாது, இப்படி சத்தியம் செய்தாலும் அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து விட வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் நிகழாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறார், லா தபராத்து ஜஅலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய சத்தியங்களுக்கு உங்களுடைய நல்ல கர்மங்களுக்கு தடையாக நீங்கள் சத்தியத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தையும் வலா தஜ்அலுல்லாஹ உர்வத்தன் லிஐமானிக்கும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறான், அல்லாஹுடைய பெயரை அல்லாஹுடைய திருநாமத்தின் மீது நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தை நற்கர்மங்கள் புரிவதற்கும் நல்ல விடயங்களை செய்து முடிப்பதற்கும் அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கும் அதை நீங்கள் ஒரு தடையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன், நான் இப்படி சத்தியம் செய்து விட்டேன், இதற்கு பிறகு இதை என்னால் செய்ய முடியாது, நான் இப்படி ஒன்றை சத்தியம் செய்து விட்டேன், எனவே நான் இந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கை சொல்லி நற்கர்மங்களை செய்வதற்கு உங்களுடைய சத்தியத்தை தடையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை குர்ஆன் மிக அழகாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலாவும் ஒரு கட்டத்தில் சத்தியம் செய்தார்கள், இதற்கு பிறகு நான் பஷீர் இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியுடன் இந்த நபித்தோருடன் நான் கரைக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், அவருக்கு மகாணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சத்தியம் செய்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 234வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், வலா தஜ்அலுல்லாஹ உர்வத்தன் லிஐமானிக்கும் அன் தபர்ரு வதத்தகு வதுஸ்லிஹு பைனன்நாஸ், மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு உபகாரம் செய்வதற்கும் அல்லாஹ்வை பயந்து நடப்பதற்கும் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கங்களை ஏற்பாடு செய்து ஏற்படுத்தி வைப்பதற்கும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் மீது நீங்கள் செய்த சத்தியத்தை நீங்கள் அதற்கு தடையாக ஆக்கிவிடாதீர்கள், அதை நீங்கள் தடையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சுட்டி சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சத்தியம் என்று சொல்லக்கூடியதை பற்றி குர்ஆனுடைய பல ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை பற்றி எங்களுக்கு மிகவும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார். ஒன்று அல் யமீன் அல் லவ், அதாவது லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில் லஃவி ஃபி அய்மானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அப்பத்துமுல் அய்மான். மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியம் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று
வாய் நிறைய எந்த கட்டத்திலும் அவரை அறியாமலேயோ அவளை அறிந்தோ அல்லது பழக்க வழக்கத்தில் பொல்லாகி 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 என்பதாக சிலர்கள் சிலர் பேசிக் கொண்டே இருப்பார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உண்மையிலேயே இது நல்ல கர்மம் அல்ல, இது நல்ல பழக்கம் அல்ல. எதை எடுத்தாலும் பொல்லாகி நான் பள்ளிக்கு போனேன், பொல்லாகி நான் கடைக்கு போனேன், பொல்லாகி நாளைக்கு நான் தாரேன், இதை பொல்லாகி நான் அனுப்பி வைக்கிறேன், சும்மா எதை சொல்லுவதாக இருந்தாலும் பொல்லாகி பொல்லாகி பொல்லாகி. அரபிகளுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் வந்த ஒரு பழக்கம் இது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பழக்கம். இந்த பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்துவிட்டது, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நோய் தொற்றிருக்கிறது. எதை எடுத்தாலும் இது இது பொல்லாகி நல்ல சாமான், வல்லாகி இவ்வளவுக்கு தான் வாங்கினேன், வல்லாகி இப்படித்தான் இது சமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வயது வந்தவர்கள், சிறார்கள், பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவன், கடையில வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி சொத்து, அனைவரும் இப்படியான சத்தியத்தை சொல்லுவது வல்லாகி என்று சொல்லுவதும், வில்லாகி என்று சொல்லுவதும், தல்லாகி என்று சொல்லுவதும், சுபஹானல்லாஹ் என்னை படைத்தவர் மீது சத்தியமாக என்று சொல்லுவதும், இப்படியான சத்தியங்களை நாங்கள் நாளாந்தம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த சத்தியம் எந்த விதமான சத்தியம் செய்கிறேன் என்ற நோக்கம் இல்லாமல், சத்தியம் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல், அவர்களுடைய வசன நடை புழக்கம் புழக்கத்திலேயே அவர்கள் இதை செய்து முடிப்பாங்க என்றால் இதற்கு சொல்லுவோம் யமீனுல் லவ். இது ஒரு வீணான சத்தியம். இந்த சத்தியத்தை கொண்டு, இந்த சத்தியத்துக்கு பின்னால் எந்த ஒரு சட்டமும் இதற்கு பின்னால் உருவாக மாட்டார். அதாவது இந்த சத்தியத்தை அவர் சொல்ற நாளைக்கு தருவேன் என்று சத்தியம் செய்தார், ஆனால் அவருக்கு சத்தியம் செய்யற நோக்கம் அங்கு இருக்கல்ல. நாளைக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதை கிடைக்கவில்லை என்றால் சத்தியத்தை முடித்து விட்டார், கஃபாரா கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு ஏற்படும் என்று சொல்லக்கூடிய எதுவுமே அங்கு அவருக்கு ஏற்பட மாட்டார். ஆனால் சத்தியம் செய்கிறேன் என்ற உணர்வுடன், சத்தியம் செய்கிறேன் என்ற நியத்துடன் அவர் அவர் ஒரு விடயத்தை ப்ராமிஸ் பண்ணுகிறார், ஒரு விடயத்தை உறுதியாக சொல்லுகிறார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் இத உங்களுக்கு தருவேன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் இப்படித்தான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒருவர் சத்தியம் செய்தால் அது எமீன் அவருடைய உள்ளத்திலிருந்து கிளம்பி வெளி கிளம்பின எமீனாக இருக்க வென்றிருந்தால் அந்த சத்தியத்தை பற்றி நாளைக்கு அவர் விசாரிக்கப்படுவார். அந்த சத்தியத்தை பற்றி நாளைக்கு அல்லாஹிடத்தில் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பதில் ரெண்டு வகையாக இருக்கும். எதை ப்ராமிஸ் பண்ணினாரோ அதை அவர் நிறைவேற்றியாக வேண்டும். ப்ராமிஸ் பண்ண கிடைக்கவில்லை, அவருக்கு அது தப்பிவிட்டால் அவர் சத்தியத்தை முறித்தவராக மாறிவிடுவார். அவர் சத்தியத்தை முறித்தவராக ஆகிவிட்டால் அவருக்கு கஃபாரா என்று சொல்லக்கூடிய ஒன்று, தண்டகுத்தம், சத்தியத்தை முறித்த தண்டகுத்தத்துக்குரியவராக அவர் கருதப்படுவார். சத்தியத்துக்குரிய தண்டகுத்தத்தை குர்ஆன் பட்டியலிட்டு மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் சத்தியம் என்று சொல்லக்கூடியது நல்லவைகளுக்கும் பாவிக்கலாம், பாவத்துக்கும் சத்தியம் பாவிக்கப்படுகிறது. இதை மையமாக வைத்து உலமாக்கள் சத்தியத்தை பட்டியலிட்டிருக்கிறார்கள். சில கட்டங்களில் சத்தியம் செய்வது ஹராமாகிவிடும், சத்தியம் செய்வது சில கட்டங்களில் ஹராமாகிவிடும். ஒரு கட்டத்திலும் ஹராமான விடயங்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாது, ஹராமான கர்மங்களுக்கு சத்தியம் செய்வதின் காரணமாக பெரிய விளைவுகள் ஏற்படும். உண்டு, ஒரு ஹராத்தை செய்வதற்கு சத்தியம் செய்கிறோம், வல்லாஹி நாளைக்கு நான் மது அருந்தத்தான் போகிறேன், நாளைக்கு வல்லாஹி நான் ஜினாவில் ஈடுபடத்தான் போகிறேன், வல்லாஹி நாளைக்கு நான் ஃபஜ்ரு தொழ மாட்டேன். சத்தியம் செய்கிறான் ஒரு வாஜிபை விடுவதற்கும், ஒரு ஹராத்தை செய்வதற்கும், அல்லது ஒரு பொய்யான விடயத்தின் மீது சத்தியம் செய்கிறார், ஒரு பொய்யான விடயத்தின் மீது. உண்மையிலேயே இந்த சொத்து அவருக்குரிய சொத்தல்ல, சொத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக அந்த சொத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார் என்றிருந்தால் அந்த சத்தியம் பொய் சத்தியம், இந்த சத்தியம் செய்வது ஹராம். இந்த சத்தியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக கண்டிருக்கிறார்கள், ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக பார்த்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஹராத்தை செய்வதற்கும், ஒரு வாஜிபான விடயத்தை விடுவதற்கும், ஒரு பொய்யான எனக்கு உரிமை இல்லாத உடந்தை இல்லாத ஒரு பொருளை உடந்தையாக ஆக்கிக் கொள்வதற்கும், அல்லது படுதூறு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் படுதூறு சொல்வதற்காக வேண்டியும் எந்த சத்தியம் பாவிக்கப்படுகிறதோ இந்த சத்தியம் ஹராமான சத்தியம். இந்த சத்தியத்தின் காரணமாக ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றை செய்த ஒருவனாக அவன் கருதப்படுவான். இரண்டாவது சத்தியத்தை இரண்டாவது கட்டமாக பார்க்கிறோம், வாஜிப் கட்டாயம், அந்த கட்டத்தில் சத்தியம் செய்வது வாஜிப் ஆகிவிடும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அநியாயக்காரர், எனக்கு நன்றாக தெரியும் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்,
ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும். இவருடைய ஹக்கு இன்னவருடைய கையில் இருக்கிறது. இந்த கட்டத்தில் சாட்சிகள் எதுவுமே இல்லை. நான் தான் பிரதிவாதியாக போயிருக்கிறேன். இந்த அங்க எனக்கு சாட்சி இல்லாத கட்டத்தில் காவி ஹாக்கிம் என்று சொல்லுவாரே, சத்தியம் செய்வோம் என்பதாக ஒருவருடைய ஹக்கை ஒருவருக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டி நான் சத்தியம் செய்ய போகிறேன். இந்த சத்தியத்தை வாஜிப் கட்டாயம் இந்த சத்தியம் செய்துத்தான் ஆக வேண்டும். அநியாயம் செய்யப்பட்ட ஒருவருடைய ஹக்கை அவனுக்கு திருப்பி எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டியும், சாட்சிகள் இல்லாத கட்டத்தில் உடமைகளை திருப்பி எடுத்துக் கொள்வதற்காக வேண்டியும், காலத்தில் சட்டம் வரும், சத்தியத்தை கொண்டுதான் இவர்களுக்கு திருப்பி தரப்படும் என்று சொல்லி அந்த கட்டத்தில் சத்தியம் செய்யும்படியாக சொன்னால், அந்த கட்டத்தில் நாங்கள் சத்தியம் செய்து அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்வதும், சத்தியத்தை செய்து எங்களுடைய உடைமைகளை நாங்கள் திருப்பி எடுத்துக் கொள்வதையும் இஸ்லாம் வாஜிப் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறது. மூணாவது கட்டம் இருக்கிறது, அது முபா ஆகமான கட்டம். ஒரு ஆகமான விடயம், ஒரு விடயத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்களுடைய உள்ளத்தில் அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி, மக்களுடைய உள்ளத்தில் மக்களுடைய கவனத்தை இடம் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி ஒரு விடயத்தில் சத்தியம் செய்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான சத்தியங்கள் ஏராளம் செய்திருக்கிறார்கள். நபி சொல்லுவாங்க, உங்களுக்கு சடைவு ஏற்படுகிற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சடைவு ஏற்பட மாட்டாது. அதாவது நீங்க சடைத்திடுவீங்க ஒரு அமல செஞ்சு செஞ்சு உங்களுக்கு சடைவு வந்துவிடும், அல்லாஹ்வுக்கு சடைவு ஏற்பட மாட்டாது என்பதை சொல்லும் பொழுது சல்லல்லாஹு இப்படியான சத்தியங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியம் என்று சொல்லக்கூடியது பல வகையான கட்டங்களில் வந்திருக்கிறது. சத்தியம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக அழகான இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ். வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும், தொழில் புரியக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வியாபாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு பொய்யினுடைய யுகமாகவே மாறிவிட்டது. பொய் சொல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் கடைத்தெருகள் மாறிவிட்டது. பொய் சத்தியம் செய்யக்கூடிய இடமாகத்தான் கடைத்தெருகள் மாறிவிட்டது. பொய்யினுடைய விபரீதத்தை நாங்கள் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். பொய்யினுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நாளை கயாமத்துடைய நாளையில் மக்கள் அனைவரும், அதாவது மஹ்ஷருடைய மைதானத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாது, இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவில்லை. சூதப்பட்டதற்கு பிறகு கபரில் இருந்து மக்கள் அனைவரும் எழும்பி மஹ்ஷருடைய மைதானத்தில் அப்படியே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போய்விடுங்கள் என்று சொல்லி ஒரு கூக்குரல் இடப்படும், ஒரு அசரீதி கேட்கும், ஒரு மனக்கு சத்தமிடுவார். இந்த கட்டத்தில் நல்லோர்கள் நல்லோருடன் போய் சேர்ந்து கொள்வார்கள், கெட்டவர்கள் கெட்டவர்கள் போய் சேர்ந்து கொள்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நிலை எதுவாக இருக்கும்? எந்த பக்கம் போக போகிறோம்? நல்லவருடன் இருக்க போகிறோமா, கெட்டவருடன் இருக்க போகிறோமா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்களே, நல்லோரை விட்டும் நீங்கள் பிரிந்து போய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரிந்து போகத்தான் போகிறோம். எந்த பக்கமாக இருப்போம், எந்த பக்கம் பிரிந்து போவோம் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நல்லறை ஆதரவு வைக்கிறோம். வலது பக்கத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவாவுடன் ஆசையுடன் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிலையில் மக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு நபியை நாடுவார்கள், ஆதம் அலைஹி ஸலாமை நாடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எங்களுடைய தந்தை, எங்களுடைய மூத்த தந்தை, உங்களை கொண்டுதான் மனித குலத்தை அம்மா ஆரம்பித்தான். அல்லாவிடத்தில் போய் சொல்லுங்களேன் மஹ்ஷருடைய மைதானத்தை ஆரம்பிக்கும்படியாக. அவரும் ஏதோ சில சாட்டுக்களை சொல்லி தனக்கு ஏற்பட்ட, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கட்டத்தில் நான் வெட்கப்படுகிறேன், என்னுடன் அம்மா கோபித்துக் கொண்டிருக்கிறான், இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களும் கைவிட்டு விடுவார்கள்.
அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவார்கள், அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். கடை மூணாவதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் போய் சொல்லுவார்கள், நீங்க அல்லாஹுடைய ஹலீல், வத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் உங்களை நண்பனாக, உங்களை அவனுடைய விருப்பத்துக்குரிய நண்பனாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டு விட்டான். நீங்கள் அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும் நெருப்பு உங்களை சுடவில்லை. இப்படியாக அவனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் மண்டாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கலந்து பேசுங்கள். மஷ்ஹருடைய மைதானத்தை ஆரம்பித்து, கேள்வி கணக்கை ஆரம்பித்து, எங்களுக்கு உண்டோ நரகம் உண்டோ சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய நிலையை முடிவு செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைய நாள் என்னுடைய அல்லாஹ் என்னுடன் மிகவும் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறான், நான் கோபத்துக்குரியவனாக மாறிவிட்டேன், என்னுடைய அல்லாஹ் என்னுடன் கோபத்துக்குள்ளவனாக இருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் என்னுடன் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறான், நான் உலகத்துடைய வாழ்க்கையில் மூணு பொய் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் அவர்கள் பொய் பேசவில்லை. அது தகையாவாகத்தான் பார்க்கிறோம். ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு வேறொன்றை சுட்டிக்காட்டினார்கள், ஒன்றை மனதில் மறைத்து வைத்துக் கொண்டு முஸ்லீம்களுக்கு பொய் சொல்லவில்லை, காவிர்களுக்கும் சிலை வணங்கிகளுக்கும் தான் பொய் பேசினார்கள். அம்மா அந்த மூணு அந்த அந்த மூணு தவறையும் நான் இப்படி சொல்லிவிட்டேனே என்று சொல்லக்கூடிய மனவேதனை என்று சொல்லக்கூடிய வடிவத்தை மனதில் வைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய நாள் என்னுடைய அல்லாஹ் என்னுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறான். என்ன பொய் சொன்னார்கள் தெரியுமா? பொய் சொல்லவில்லை. அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வயது 16-17 இருக்கும். அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் பெருநாளைக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே போகிறோம், பெரிய இடத்துக்கு போகிறோம் வணக்கம் செய்வதற்கு, நீங்களும் எங்களுடன் வாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டிய அந்த பாவமான சிறுத்தை செய்யக்கூடிய சூழலில் போய் சேர்ந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் நோயாளியாக இருக்குகிறேன் என்று சொல்லி அப்படியே இருந்து விட்டார்கள். தன்னுடைய உள்ளத்தில் உண்மையிலே நோய் இருந்தது, ஈமானுடைய நோய், மக்களின் மீது கொண்ட கவலையினால் ஏற்பட்ட அந்த நோய் இருந்தது. நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே தங்கிவிட்டார்கள், போகாமல் திருத்திக் கொண்டார்கள். இரண்டாவது கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையை உடைத்தார்கள், சிறைகளை உடைத்தார்கள். பெரிய சிலையினுடைய கழுத்தில் அந்த கோடாளியை கொண்டு போய் வைத்து விட்டு வந்தார்கள். அந்த சகோதரர்கள், அந்த சிலை வணங்கிகள் அங்கே வந்து பார்த்த சந்தர்ப்பத்தில் சிலைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய சிலையினுடைய கழுத்தில் தான் அந்த கோடாளி தொங்கிக் கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், இதை செய்தது யார், இதை செய்தது யார், எப்படிப்பட்ட ஒருவர் இந்த பாவத்தை செய்திருப்பார் என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் பல் ஃபஅலஹு கபீருஹும், அவர்களுடைய இந்த விக்கிரகங்களுடைய பெரிய விக்கிரகம் தான் இதை செய்திருக்கிறது, அவருடைய கழுத்தில் எல்லாம் கோடாய் இருக்கிறது, அவரிடத்திலே கேட்டு பாருங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் அவருடைய புத்தியை கொஞ்சம் திறக்க செய்து விட்டார்கள். அவர்கள் நான் செய்த ஒரு உடைத்து விட்டு எப்படி சொன்னேன், அவர்தான் செய்திருப்பார், அவரிடத்திலே கேட்டு பாருங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்ன ஒன்றையும் நான் ஒரு பொய் பேசிவிட்டேனே என்ற கவலையில் நான் கயாமத்துடைய நாளையில் குந்திக் கொண்டிருப்பார்கள், நான் கயாமத்துடைய நாளையில் அதை வைத்து அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். மூணாவது என்னவென்று சொன்னால், தன்னுடைய அன்பு மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் நாட்டிலிருந்து, அதாவது பக்தாதில் இருந்து மிஸ்ரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள், மிஸ்ர் நாட்டை நாடுகிறார்கள். மிஸ்ர் நாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிஸ்ர் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் அங்கே இருந்தார். அவன் பெண் ஆசை கொண்டவன், அவனுக்கு பெண்களின் மீது மோகம் இருந்தது. மிஸ்ர் நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது, ஒரு அழகான பெண் சாரா என்று சொல்லக்கூடிய பெண் இங்கே வந்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் தன்னுடைய படைக்கு சொன்னான் அந்த பெண்ணை அழைத்து வரும்படியாக, அவளுடைய கணவன் அவளுடன் இருந்தால் அவனை கொலை செய்துவிடும்படியாகவும் கட்டளை பிறப்பித்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு இந்த செய்தி ஏற்கனவே எப்படியோ மறைமுகமாக அல்லாஹ் இதை எத்தி வைத்து விட்டான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், உன்னிடத்தில் இப்படியா அவர்கள் கேள்வி கேட்டால் நான் யார் என்பதாக கேட்டால் நீ சொல்ல வேண்டும் நான் உன்னுடைய சகோதரன் என்பதாக சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உண்மையிலேயே நான் உன்னுடைய சகோதரன் தான், ஏனென்று சொன்னால் நானும் நீனும் மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல் இப்பொழுது முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொல்லிக் காட்டினார்கள். என்னுடைய கணவன் நான் உண்மையிலேயே கணவனை பார்த்து சகோதரன் என்று சொல்லக்கூடிய சொன்னது இஸ்லாமிய சகோதரர் என்ற கருத்து அங்கு இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நான் உன்னுடைய சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே, இந்த பொய்யையும் உரைத்து விட்டேனே, இந்த மூணு பொய்யையும் சொன்ன நான் அல்லாஹ்வுடைய முகத்தை எப்படி பார்க்க போகிறேன், நான் அல்லாஹ்வுடைய திருவதத்தை எப்படி பார்க்க போகிறேன், அவளிடத்தில் போய் நான் எப்படி பரிந்து பேசப் போகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையே பொய்யிலே ஒட்டிக் கொண்டிருக்கிறோம். பொய்யிலே எங்களுடைய வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாகனத்தினுடைய வாழ்க்கையினுடைய வாகனத்தினுடைய பெட்ரோலாக அதாவது டீசலாக எங்களுடைய வாழ்க்கையில் பொய்யே ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் என்ன சொல்லப் போகிறோம், அல்லாஹ்விடத்தில் என்ன கதைக்கப் போகிறோம், அல்லாஹ்வுடைய திருவதத்தை எப்படி பார்க்க போகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் மூணு வகையான மூணு தவறுகள் செய்யவில்லை, அதை நாங்கள் தவறாக பார்க்கவில்லை. உலமாக்கள் நபிமார்கள் மஅசூமீன் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் மூணு தவறு செய்ய இல்லை. அதனால தக்கையா என்று சொல்லுவோம், உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு இன்னும் ஒன்றை பேசினார்கள். அது இந்த கட்டத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த கட்டத்தில் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த கணவன் என்று சொல்ல வேண்டாம், சகோதரன் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த பெண்மணியை சாரா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அந்த அரசனுடைய படையை கொண்டு போய் அவனுக்கு முன்னால் நிறுத்திவிட்டார். அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, எப்படிப்பட்ட தக்வாவுடைய குடும்பம், எப்படிப்பட்ட தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த பெண்மணி அந்த அரசனை கண்டதும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி ஆமந்து பிக், அல்லாஹும்ம இன்னி ஆமந்து பிக் வ பி ரசூலிக், யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டவன், உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவன், வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, யா அல்லாஹ், என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை, என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை நான் பாதுகாத்து வந்தேன். என்னுடைய கணவனுக்கு தவிர இதை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. நான் இவ்வளவு நாளும் இதை காதுகாத்தேன், இதை பாதுகாத்து வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த கொடுங்கோல இந்த பாவியான அரசனிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி துஆ கேட்கிறாள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, என்ன துஆ, அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ. அந்த பெண்மணியுடைய துஆவினுடைய தாத்பரியம் தாக்கம் என்ன தெரியுமா, அந்த அவனை கவலை அந்த பெண்மணியை அந்த அரசன் கண்டதுமே அவனுடைய கைகள் அனைத்தும் அப்படியே அதாவது சாலஜ் அதாவது ஊடப்பட்டு போய்விட்டது, இயற்கையிட்டு போய்விட்டது, கைக்கு ஒரு வகையான பாவத்துக்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டு விட்டது. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய ஒரு ஹதீஸ், பெரிய ஒரு சம்பவம் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு இதை மிகவும் அழகாக தன்னுடைய ஜாமியில் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, தக்வா என்று சொல்லக்கூடியதே திக்கட்ட நிலையில் அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பொய் சத்தியம் என்பது, பொய் பேசுவது என்பது மிகவும் முற்றாக தடுக்கப்பட வேண்டும். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலஃபு செய்யக்கூடிய சத்தியம், மன்ஃபகத்துன் லிஸ்ஸலாஹ் மன்ஹகத்துன் லில்கஸ்ப். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பொய் சத்தியம் செய்வீங்களா வியாபாரத்துல, இந்த சத்தியத்தால சாமான வித்து விடுவீங்க, சாமான மக்கள் வாய்க்கொண்டு பேச்சிடுவாங்க, ஆனா வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, பரக்கத் இல்லாமல் போயிடும், வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அப்படி இல்லாமல் ஆக்கிவிடும். அதாவது பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், தொழில அபிவிருத்தி இல்லாமல் ஆகிவிடும். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்,
பல பேர் சேர்ந்து வியாபாரம் செய்கிறோம், ஆனா வீட்டினுடைய வறுமையை நீக்கிக் கொள்ள முடியவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் வீட்டில் ஒருவர் வியாபாரம் செய்தார், ஒருவர் விவசாயம் செய்தார், வீட்டிலே இருந்து அனைவரும் வாழ்ந்தோம், காணி பூமிகளும் வாங்கியிருக்கிறாங்க, பரக்கத்தாக இருந்திருக்கிறார்கள், கஷ்டமில்லாம வாழ்ந்திருக்கிறார்கள், கடன் இல்லாம மூத்தாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய வியாபாரம் செய்கிறோம், ஆனா கடன் முடிந்த பாடமில்லை, பிரச்சனைகள் முடிந்த பாடமில்லை, கபராளிகளாக ஆகி கபருக்கு போகக்கூடிய கட்டத்திலும் கடனாளிகளாகவே கபரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் சத்தியம் என்று சொல்லக்கூடியது, பொய் சத்தியம் என்று சொல்லக்கூடியது, அந்த அளவுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லக்கூடிய உண்மையை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் சத்தியம் என்று சொல்லக்கூடியதை சொல்லும் பொழுது அதற்கு பல வகையான நிபந்தனைகள் இருக்கிறது. சத்தியத்தை யாரும் செய்ய வேண்டும்? சத்தியத்தை செய்வதற்கு நிபந்தனைகள்ல முதலாவது நிபந்தனை, சத்தியம் செய்யக்கூடியவர் பாலகானவராகவும் ஆதியானவராகவும் இருக்க வேண்டும். அதாவது அவருக்கு பருவ வயதை அடைந்தவராகவும், இரண்டாவது புத்தி உள்ளவராகவும் இருக்க வேண்டும். பருவ வயதை அடையாத சிறார்கள், சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மூன்று பேரை தொட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அணிநாய் தூங்கக்கூடிய ஒருவனை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும் என்றால் அவர் தூங்கி எழும்புகிற வரைக்கும். ஒத்தர் தூக்கத்தில சத்தியம் செய்கிறார், ஒத்தர் தூக்கத்தில பேசுகிறார், ஒத்தர் தூக்கத்தில் ஒத்தருக்கு ஒத்தரை பார்த்து திட்டுகிறார். நாங்க இதுக்கு எந்த குத்தமும் இல்லை, இதை பற்றி அவர் தண்டிக்கப்பட மாட்டார். இரண்டாவது வாணி சதி, சின்ன புள்ளையை தொட்டும் பேனா உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுக்கும் அவர் தண்டிக்கப்பட மாட்டார். வானில் மஜ்னூன், பைத்தியக்காரன், எதுவரைக்கும் உண்டா? அவனுக்கு புத்தி வருகிற வரைக்கும் ஒரு பைத்தியக்காரன் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயத்துக்காக வேண்டியும் தவறுக்காக வேண்டியும் பைத்தியக்காரன் தண்டிக்கப்பட மாட்டான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே தான் சத்தியத்தை பொறுத்தவரையிலும் சத்தியம் செய்யக்கூடியவர் பாலகானவராக, பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது சரீர புத்தி உள்ளவராக, சுய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் உலமாக்கள் மிகவும் அழகாக சுட்டிக்காட்டிவிட்டார்கள். இரண்டாவது நிபந்தனை என்று சொன்னால், சத்தியம் செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் சத்தியம் செய்கிறேன் என்றும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டோம், ஜமீனுள்ள வீணான சத்தியங்கள், சும்மா வலாவல்லாஹி வலாவல்லாஹி மக்களுடைய வாழ்க்கையில் பழக்க வழக்கத்தில் வந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாஹா வரப்ப முஹம்மது வரப்ப இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை திருப்பி திருப்பி செய்வார்கள். எனவே அப்படிப்பட்ட நீயத் இருக்க கூடாது. நீயத்தும் சத்தியம் செய்கிறேன் என்ற நீயத்தும் அங்கே சரியாக புலன்பட வேண்டும். இதுதான் சத்தியத்துக்குரிய இரண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை என்று சொன்னால், சத்தியம் செய்யக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வுடைய ذات சிஃபாத்துகளின் மீது இருக்கக்கூடிய ஒன்று மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்று சொல்லும் பொழுது வெறுமனே என்ன செய்கிறார்? சத்தியத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த சத்தியம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளின் மீது, அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒரு பேரின் மீது தான் சத்தியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் காபத்துல்லாம் சத்தியமாக, வாப்பாமி சத்தியமாக, அப்பட கபரு மீது சத்தியமாக, அந்த வலியுள்ளாமை சத்தியமாக, இப்படியாக என்ன செய்கிறோம்? சத்தியத்தை அவர்களின் மீதும், சத்தியத்தை வாப்பட தலையில, சத்தியத்தை பிள்ளையினுடைய தலையில, சுபஹானல்லாஹ், எங்களுடைய பழக்க வழக்கங்களில் இப்படியான ஒரு பழக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளை பற்றியெல்லாம் உலமாக்கள் தொகுத்து மிகவும் அழகாக எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியம் செய்யும் பொழுது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் சிறைகளின் சத்தியம் செய்வார்கள், பெற்றோருடைய சத்தியம் செய்வார்கள், குழந்தைகளின் சத்தியம் செய்வார்கள். இல்லை, சத்தியம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய பேர்களில் ஒரு பேரின் மீது தான் அந்த சத்தியம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் அல்லாஹுடைய சிஃபாத்துகளின் மீது ஒரு சிஃபாத்தின் மீது தான் சத்தியம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கண்ணியத்தின் சத்தியமாக, அல்லாஹுடைய இன்னும் மீது சத்தியமாக, அல்லாஹுடைய நாட்டத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹுடைய சக்தியின் மீது புதரத்தின் சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அல்லது அல்லாஹுடைய பெயர், அல்லாஹின் மீது சத்தியமாக, ராஜத்தின் மீது சத்தியமாக, மாலிகின் சத்தியமாக, சுபகாரம், இப்படிப்பட்ட சத்தியங்கள் தான் அங்கே வர வேண்டும். எனவே சத்தியத்தை பற்றி படிக்க விரும்பியவர்கள் உலமாக்களை அணுகி அவரிடத்தில் போய் சத்தியத்தை பற்றி மிக அழகாக படித்துக் கொள்ள பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட அப்பா உம்மாவை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்
உங்களை தடுக்குகிறான். உங்களுடைய பெற்றோரை கொண்டு சத்தியம் செய்வதை அல்லாஹ் தடுக்குகிறான். யாராவது சத்தியம் செய்ய விரும்பினால் கொண்டு சத்தியம் செய்யட்டும், அப்படி இல்லை என்றிருந்தால் அவர் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சத்தியம் செய்தவர்கள் சத்தியத்தை செய்துவிட்டார்கள் என்ன செய்ய வேண்டும்? சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறது. சத்தியத்தை செய்துவிட்டோம், ஒரு விடயத்தின் மீது நிலையாக நிற்கிறோம். சுபஹானல்லாஹ். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், சத்தியத்தை முறித்தால் என்ன செய்ய வேண்டும்? சத்தியம் செய்த விடயத்தை நாங்கள் அப்படியே நிறைவேற்றி விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல விடயம், அதை மார்க்கத்துக்கு முரணில்லாத நல்ல ஒரு கர்மமாக இருக்க வேண்டியிருந்தால் அந்த சத்தியத்தை நாங்கள் எதை வாக்களித்தோமோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வாக்களித்தோமோ, நாங்கள் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அப்படி இல்லை, நாங்கள் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டோம், ஆனால் அதை விட நல்லதொன்று எங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. நாங்கள் செய்த சத்தியத்தை விடவும் நல்லதொன்றை நாங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். மன் ஹலஃப அலா யமீனி, ஒரு விடயத்தின் மீது ஒருவர் சத்தியம் செய்து விட்டார், வேற ஒன்றை காணுகிறார் அதை விட நல்லதாக, எது நல்லதாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். அவருடைய சத்தியத்துக்கு அவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் அவர் தெண்ட குத்தத்தை கொடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சில கட்டங்களில் ஒரு விடயத்தின் சத்தியம் செய்வோம், இதை நாம் நெருங்க மாட்டேன் இதற்கு பிறகு என்பதாக, ஆனால் பின்னால் பார்க்கிறோம் நான் செய்த சத்தியம் தவறு, இதை நெருங்கத்தான் வேண்டும், இதை செய்வதில்தான் எனக்கு கைவிருக்கிறது என்பதாக விளங்கினால் நாங்கள் நெருங்கி செய்துவிட்டு என்ன செய்வோம் என்றால் செய்த அந்த சத்தியத்தை முறித்த சத்தியத்துக்காக வேண்டி கஃபாராவையும் தண்ட குற்றத்தையும் கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தும் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதாவது சத்தியத்தை முறித்தவர்கள் அந்த சத்தியத்தை முறித்ததற்கு பிறகு கொடுக்க வேண்டிய கஃபாராவை பற்றி பார்ப்பதாக இருந்தால் மூணு வகையான விதத்தில் கஃபாரா பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் மூணு விடயம் இருக்கிறது, அதுல மூணில் ஒன்றே செய்துவிட்டால் போதுமானது. முதலாவதாக இஸ்தகுரஃபத்தின் முக்மினத்தின், ஒரு முக்மினான ஒரு அடிமையை உரிமை இடுவது, ஒரு முக்மினான ஒரு அடிமையை உரிமை இடுவது. இந்த காலத்தை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட அடிமைகள் எங்களுக்கு கிடைக்க மாட்டார். அப்படி இல்லை என்றால் இத்தாவும் அசரத்தி மசாக்கி, பத்து மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் ஒரு முட்டை செல்லக்கூடிய அளவு, ஊர்ல அதிகமாக பெரும்பான்மையான மக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுமாராக 600 கிராம் கொண்ட ஒரு உணவு பார்சல் உணவு அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் அது கொடுக்க கஷ்டமாக இருந்தால் 10 மிஸ்கீன்களுக்கு உடை ஆடை அணிவிக்க வேண்டும், ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும். நாட்டில் எந்த ஆடையை அநேகமானவர்கள் கொடுக்கிறார்களோ அந்த ஆடை அணிவிக்கப்பட வேண்டும். இது மூணுக்குமே அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. இது மூளையும் அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. வசதி வாய்ப்பு இல்லாதவராக இருக்கிறார், தேன் ஆரோக்கியம் அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவராக இருப்பார் என்றிருந்தால் அவருக்கு மார்க்கம் சொல்லுகிறது, இந்த மூளையின் ஒன்றை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் கட்டாயமாக 3 நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை சூரத்துல் மாயிதாவுடைய 89வது திருவசனத்தினூடாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய சில விடயங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினேன். எந்த ஒரு கட்டத்திலும் வாக்கு வாதங்களிலோ சண்டை பிடிக்கக்கூடிய கட்டத்திலோ வியாபாரத்திலோ கொடுக்கல் வாங்கலிலோ வாதங்களிலோ சத்தியம் பொய் சத்தியம் செய்து அல்லாஹுடைய சாபத்திற்கும் அல்லாஹுடைய வேதனைக்கும் உரிய கூட்டமாக ஆகுவதை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, உண்மைகளை உண்மைகளாக விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.